இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 6.5 kg 8 kg ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேருக்குள்ளே இருக்கீங்கன்னா, ஒரு 3 பேர்லேருந்து ஒரு 4 பேர் அப்படி இருக்கும்போது 6.5 kg போதுமானது இல்லை, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா 5 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8 kg வாஷிங் மிஷின் ரொம்பவே அவசியமானது தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் 5 ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். 6.5 kg 8 kg வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபைட் தமிழ். நம்ம சேனலில் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி, ஏசி, எல்லா கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ல எனேபிள் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அமேசான் தரப்புலேருந்து ஒரு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து கொண்டு வராங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சேல் கொண்டு வருவாங்க. நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஃபேஷன் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஆக்சசரிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் நிறைய தருவாங்க. அட் த சேம் டைம் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிக் பில்லியன் டேஸ் அவங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும், அவங்க ரெகுலராக தருவாங்க. பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக தர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அமேசான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து எங்களோடய இயர் சேல் வந்து கொண்டு வர போகிறோம். கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை கேஜெட்டோ இல்லை இந்தமாரி அப்ளையன்சஸோ வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, அதனால் வந்து நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், என்னெல்லாம் வந்து ஆஃபர் அதிகமாக தராங்க, என்னமாரி டைம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ போடுறோம். டியர் டெக்ஃபைட் ஃபேமிலி, நம்ம வந்து லேப்டாப் பற்றி இல்லை ஸ்மார்ட் ஃபோன் பற்றியோ இல்லை என்ன கேஜெட் பற்றி நான் ரிவ்யூ பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு சில விஷயம்லாம் மினிமம் க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அது வந்து இந்த 5 வாஷிங் மிஷின்லேயுமே இருக்குது, ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்லேயும் இருக்குது. நான் வந்து என்ன சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பில்ட் குவாலிட்டின்றது நல்லாவே இருக்கும். இந்த 5 வாஷிங் மிஷின்லையுமே வந்து பில்ட் குவாலிட்டின்றது நல்லாவே இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோ வாட்டர் யூசேஜ். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வாஷிங் மிஷின் பொறுத்திருக்கும் டாப் லோட் ஃப்ரண்ட் லோடு ரெண்டு இருக்குது. இதில் வந்து டாப் லோடுன்றது அதிகமாக வந்து வாட்டர் யூசேஜ் இருக்கும். ஃப்ரண்ட் லோடு கம்பேர் பண்ணணும், 40%லேருந்து 50% வரைக்கும் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பவர் கன்சம்ஷன் தான். ஸோ இப்போ வர வாஷிங் மிஷின்லாம் கொஞ்சம் பவர் கன்சம்ஷன்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, பவர் செலவு பண்ணுற விதம் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் இருக்க போது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லெவல். ஸோ வாஷ் பண்ணும்போது அந்த சவுண்டு வரும், இல்லை ஸ்பின் பண்ணும்போது சுத்தம் போது வந்து சவுண்டு வரும், அப்படி இருக்கும்போது சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். ஸோ அந்தமாரி வாஷிங் மிஷின் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து நாய்ஸ் லெவல்ன்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மினிமம் க்ரைட்டீரியா. ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும்போது, அட் த சேம் டைம் வாரண்டி பீரியட், பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 5வது பார்க்க வேண்டிய வாஷிங் மிஷின் பற்றி பேசணும். ஸோ இது வந்து எல்ஜி பிராண்ட் தான் பார்க்க போகிறோம். 6.5 kg 5-star ரேட்டிங் உள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து நாய்ஸ் லெவலும் கம்மியாக தான் இருக்குது, அட் த சேம் டைம் வாரண்டி பீரியட் நல்லாவே இருக்கும், ஒரு லாங் லைஃப் வரும், நாய்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் 1200 RPM இருக்குது, மோட்டரோட ஸ்பீடு வந்து அதிகமாக தான் இருக்குது, அட் த சேம் டைம் நாய்ஸ் லெவலும் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 60 லிட்டர் மட்டுமே ஒரு வாட்டி நம்ம பயன்படுத்தும் போது செலவிடப்படுது. இந்த வாஷிங் மிஷினில் டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இன்வெர்ட்டாவே வந்து வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் ஸோ வாட்டர் ப்ரூஃபோட வந்து டச் பேனில் கொடுத்துருக்காங்க. நம்ம டச் பண்ணும்போது சரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறமாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 வருடம் வந்து காம்ப்ரென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 10 வருடம் வந்து மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க. விலை வந்து 27,000 ரூபாய் வருது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸுக்கு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் பைலிங் தான் அது. ஸோ இப்போ வந்து ஆஃபர் கொடுக்குற பைலிங் தான் அது. நம்ம லிஸ்ட் வந்து 4வதா பார்க்க வேண்டிய வாஷிங் மிஷின் பற்றி பேசினா சாம்சங் பிராண்ட் தான் பார்க்க போகிறோம். சாம்சங்கில் 6.5 kg 5-star ரேட்டிங் உள்ள ஒரு வாஷிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் அது, எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 1000 RPM கூட மோட்டார் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஸ்பீட் தான் சொல்லலாம், விலை கேட்டுற விற்பனை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஸ்டைன்லெஸ் ட்ரம் ஆகட்டும், இல்லை வந்து 60 லிட்டர் வந்து ஒரு பெர் வாஷ் யூஸ் பண்ணுறதாகட்டும், நாய்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்ட்டோட வாட்டர் ஹீட் வந்திருக்கு, டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 வருடம் வந்து காம்ப்ரென்சிவ் வாரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 வருடம் வந்து மோட்டார் வாரண்டி இருக்குது. ஸோ வாரண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் லைஃப் லாங் வந்து நல்லாவே வரும், வாரண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு சின்ன கான்சர்ன் சொல்லலாம் இந்த வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும். நம்ம லிஸ்ட்டில் வந்து 3வதா பார்க்க வேண்டிய இந்த வாஷிங் மிஷின் பற்றி பேசினா இது வந்து 8 kg உள்ள ஒரு வாஷிங் மிஷின் தான் இது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 6.5 kg அதுவும் சொல்லுவேன், 8 kg வந்து சொல்லுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து ஒரு வீடியோ தான் அது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஒரு 8 kg வாஷிங் மிஷின் வாங்குறது நல்லது. நீங்கள் வந்து அடிக்கடி மாற்ற தேவையில்லை. பவர் கன்சம்ஷன்ன்றது 8 kg கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
அதனால வந்து நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கு. ஐஎஃப்பி பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய வாரண்டி கொடுப்பாங்க, இதில் வந்து கொஞ்சம் வாரண்டி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் வந்து காம்ப்ளன்சி வாரண்டி இருக்கு, 10 வருடம் வந்து மோட்டரோட வாரண்டி இருக்கு. ஸோ இது வந்து ரெகுலராக அவங்க கொடுக்குறது தான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 71 லிட்டர் வந்து பர் வாஷ் யூஸ் பண்ணிக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கு வாட்டர் யூசேஜ் பொறுத்தவரைக்கும். பிகாஸ் இதில் வந்து 8 kg இருக்கு, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்வா இன்ஜின், கிரேடில் வாஷ், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து அந்த போர் வாட்டர் அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும், உங்களுக்கு வந்து உங்கள் கிளாத்தில் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நம்பர்ஸ்ட் வந்து நம்பர் 2ல பார்க்க வேண்டிய வாஷிங் மிஷின் பற்றி பேசணும்னா எல்ஜி பிராண்ட் பார்க்க போகிறோம். எல்ஜியில் 8 kg வாஷிங் மிஷின், 5-star ரேட்டிங் உள்ள வாஷிங் மிஷின் இது. இதில் வந்து 1200 RPM மோட்டார் ஸ்பீட் இருக்குது. அட் த சேம் டைம் 60 லிட்டர் தான் வந்து பர் வாஷ் யூஸ் பண்ணிக்குது, இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வாட்டர் யூஸ் பற்றிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கெலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணக்கூட சொல்லுவாங்க, அப்படிங்கும் பட்சத்தில் இந்த வாஷிங் மிஷின்றது நல்லாவே இருக்கும். 15 வாஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஸ்டீம் வாஷும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சைல்டு லாக் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் சேஃப்டியாக தான் இருக்கும், பில்ட் குவாலிட்டின்றது நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து 2 வருடம் வந்து காம்ப்ரென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 10 வருடம் வந்து மோட்டாரோட வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலை பற்றி பேசினா 32,000 ரூபாய் வருது. நம்ம லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த வாஷிங் மிஷின் பற்றி பேசினா போஸ் தான் பார்க்க போகிறோம். போஸில் வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி, பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் 45 லிட்டர் தான் வந்து பர் வாஷ் யூஸ் பண்ணிக்கும். நான் வச்சிருக்க லிஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட் இருக்கிறது போஸ் பிராண்ட் தான். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, லாங் லைஃப் வரும், லோ நாய்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொன்னதுலேயே வந்து 31,000 ரூபாய் தான் வருது. ஸோ இதில் வந்து வாரண்டி பீரியடுன்றது 2 வருடம் வந்து டொமஸ்டிக் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 12 வருடம் வந்து மோட்டரோட வாரண்டி இருக்குது. ஸோ அப்போனா வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல் மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த வாஷிங் மிஷின் பொறுத்திருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 5 வாஷிங் மிஷினில் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் லிங்க் தான் அது, செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.